தமிழ் சினிமாவில் இப்போ முன்னணி இயக்குனர்களில் ஒருத்தர் தான் விக்னேஷ் சிவன். 2012 வருஷம் சிம்புவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன போடா போடி படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். அந்த படம் வித்தியாசமாக இருந்தாலும் பெரிய வெற்றியை பெறலை. அந்த படம் ரிலீஸ் ஆகவே கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து தன்னோட அடுத்த பட வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்த விக்னேஷுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் 400 ரவுடி தான் திரைப்படம். அந்த படத்தோட வெற்றி விக்னேஷோட திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையவே ஏற்படுத்திச்சு. இந்நிலையில் போடா போடி படத்தில் சிம்பு கூட பணியாற்றின அனுபவம் பற்றி பகிர்ந்திருக்காரு விக்னேஷ் சிவன். சிம்புவை இயக்கும்போது அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலான்னு சொல்லியிருக்காரு. மேலும் விக்னேஷ் சிவனை சில பாடல் வரிகளெல்லாம் எழுத சொல்லி அவரை பாராட்டுவாராம் சிம்பு. அப்போ தான் விக்னேஷுக்கு பாடல்களை எழுதுறதுல ஆர்வமே வந்துச்சாம். சிம்புவோட பாராட்டு அவரை மேலும் பல பாடல்களை எழுத வச்சிருக்கு. தன்னை முதல் படத்தில் சிம்பு நல்லா ஆதரித்ததாக விக்னேஷ் சிவன் தெரிவிச்சிருக்காரு. இந்நிலையில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நயன்தாரா மற்றும் சமந்தாவோட நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வருது.